வெல்கம் டு சூர்யா பிரவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக பாயசம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ½ லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறேன். அது நல்லா கொதிக்கட்டும். நான் இன்னொரு பேன் எடுத்து சேமியா சேர்க்குறேன். நான் ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். இப்போ நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. பாலும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் முந்திரி ஃப்ரை பண்ணுறதுக்காக. நாலு ஏலக்காய் சேர்க்குறேன். கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திராட்சை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. திராட்சைலாம் பால் மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இறக்கிடுங்க. இப்போ நான் பாலில் சேமியா சேர்க்குறேன். பாலில் சேமியா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நான் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம சேமியாலாம் நல்லா வெந்துச்சு. நம்ம இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணலாம். நம்ம நெய்யில் தாளித்து வச்சு முந்திரி திராட்சையும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாயசம் ரெடியாக இருக்குது.
நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம். எங்கள் பேஜை வந்து விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.